மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நலன் தரும் நவராத்திரி. சோ இன்னைக்கு நம்ம நவராத்திரியுடைய மூன்றாவது நாளை கொண்டாடவிருக்கோம். சோ இன்னைக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா துர்கா தேவியுடைய இறுதி நாள், அதாவது துர்கா தேவிக்கு வழிபடுற மூன்றாவது நாள் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுக்கு அடுத்து நாளைக்குன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தேவியை தான் நம்ம வந்து பூஜை செய்து வழிபடுவோம். நவராத்திரி அப்படின்ற ஒரு பூஜை எல்லா மாநிலங்கள் மக்களும் ஒன்று சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா தான். ஆனா அந்தந்த ஊர்ல அவங்கவுங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏத்தபடி அவங்களுடைய பூஜை வழிபாடு முறைகள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ஒரு பெயர்களும் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்ப டெல்லி மக்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா ராம்லீலா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ குஜராத் மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க வந்து கர்ப்பதாண்டியா அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி இப்ப அதே மாதிரி ஒடிசா அசாம் இந்த மாதிரி மாநிலங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா துர்கா தேவி பூஜை அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்த மக்களும் வந்து ஒவ்வொரு விதமா இந்த நவராத்திரியை கொண்டாடுறாங்க. அதற்கு ஒவ்வொரு பெயர்களையும் வழிமுறை வழிபாட்டு முறைகளையும் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நலன் தரும் நவராத்திரியில இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம நவராத்திரியுடைய மூன்றாவது நாள்ல அடி எடுத்து வச்சிருக்கோம். இந்த மூன்றாவது நாள் சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறதையும் துர்கா தேவி பத்தின இன்னும் பல விஷயங்களையும் நம்மளோட பகிர்ந்துக்கவிருக்காங்க திருமதி சுஜித்ரா அவர்கள். காமாட்சி கருணாவிலாசினி, காமாட்சி கருணாவிலாசினி, காமகோடி பீட்டவாசினி சஞ்சீவினி, காமகோட்டி பீட்டவாசினி, காமாட்சி கருணா விலாசினி, காமகோட்டி பீட்டவாசினி சஞ்சீவினி, காமகோட்டி பீட்டவாசினி, பரதேவத்தை லோகம் முழுக்கும் அத்தனை பேருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவியாக இருந்திருக்கா. அப்பேற்பட்டவள் இந்த நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே கோலாகலமா கொண்டாடப்படக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் எது அப்படின்னு பார்த்தா
கொல்கட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இது பூர்வத்துல பார்க்கும் பொழுது கல்கட்டா அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா பெங்காலில என்ன அப்படின்னு பார்த்தா அந்த காங்கிற சப்தம் பாங்கிற சப்தம் எல்லாம் போ கோ மோ அப்படின்னு இருக்கும். நம்ம இப்ப ராசமணி அப்படின்னு சொன்னோம்னா அங்க ராசமோனி அப்படின்னு சொல்லுவா. அது போல கல்கட்டா நம்ம சொன்னா அது கொல்கட்டா அப்படின்னு ஆகும். அது மாதிரி மைத்ரி அப்படின்னு சொன்னா மொய்த்ரி அப்படின்னு சொல்றது உண்டு. அது போல காளிங்கிறது கோல் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அந்த கோழியினுடைய காட் அவ இருக்கிற இடம் அப்படிங்கறதுனால தான் கொல்கட்டா அப்படின்னே பேரு அந்த ஊருக்கு. காளியினுடைய காட் அப்படிங்கிறது தான் கல்கட்டா. அதுல ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அனுகிரகம் பண்ணினவ யாருன்னு பார்த்தா பவதாரிணி அப்படிங்கிற தேவிதான். இந்த பவதாரிணிங்கிறவ தட்சிணேஸ்வரில் இருக்கக்கூடிய காளி ரூபம். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு சின்ன வயசுல இருந்தே காளி உபாசனை ரொம்ப ரொம்ப ஒரு ஈடுபாடு உண்டு. அப்படி ரொம்ப சிறு பிராயத்தின் முதலே காளியை பிரார்த்தித்து பூஜித்து பரம அத்வைத்தியாக இருக்கக்கூடிய அவர் நல்ல விதமாக அம்பாளை பிரார்த்தனை பண்றார். உருண்டு பிறண்டு பார்க்கிறார். அம்பாளுடைய ஸ்வரூபத்தை பார்க்கணுங்கிற எண்ணம் அவருக்குள்ள வருதான். லோகமே அவதான், சர்வமாக வியாபித்து நிற்கக்கூடியவள் அவதான். அப்படி இருக்கும் பொழுது அவளுடைய சாட்சாத்காரமான அந்த ஸ்வரூபத்தை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்குள்ள வந்ததான். அப்ப பரமஹம்சர் என்ன பண்றார், எத்தனையோ விதமா தபஸ் பண்ணி பார்க்கிறார். இன்னும் சொல்ல போனா ஸ்மசானத்துலலாம் போய் உட்கார்ந்துட்டு யோக நிலைக்கெல்லாம் போயிருக்கார். எத்தனையோ காலம் இந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது இல்லாம எப்பொழுதும் மனசுக்குள்ள அம்பாளை தியானித்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையிலேயே தான் இருந்துட்டு இருக்கார். பார்ப்பவர்கள்ல சில பேர் அவரை மகா தியானின்னு சொல்றா, சில பேர் அவரை பித்தன்னு சொல்றா. ஸ்மசானத்துல எல்லாம் போய் உட்காந்து யாராவது தியானம் பண்ணினா அவர்களை மகான்னு சொல்லக்கூடிய எண்ணம் சிலருக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ ஒரு குரூப் என்ன பண்றதுன்னு பார்த்தா பித்தன்னு சொல்றது, ஒரு கோஷ்டி அவரை மகான்னு சொல்றது. எப்படி பார்த்தாலும் ராமகிருஷ்ண பரமஹம்சரை போல ஒரு மகானை பார்க்க முடியாது. இன்னைக்கு அத்தனை சன்னியாசிகள் இந்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்காங்கிறது ஊர்ஜிதமான உண்மை, யாரும் மறுக்கவே முடியாது. ஆனா அத்தனை காவி வேஷ்டிகளை கட்டுக்கோட்பாடுல கொண்டு வந்தது இந்த வெள்ள வேஷ்டியான ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான். அப்பேற்பட்ட பரமஹம்சர் அம்பாளை பார்க்கணுங்கிற தாபம் உள்ள ஜாஸ்தியாயிட்டே போறது, என்ன பண்ணறதுன்னே தெரியல அவருக்கு. அப்ப உருண்டு பிறண்டு அழறார், அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்றார். எது பண்ணினாலும் அம்மா அவ கண் முன்னாடி வந்து நிக்கல. அதனால வேதனைப்பட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்ணினார், அந்த பவதாரிணிய பார்க்கும் பொழுது அந்த பவதாரிணிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாளை பார்த்தாராம். சரி, அம்பாளை பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை எல்லாம் வாழ்க்கையா, இனி எதுக்கு நான் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள வந்தது. அப்ப என்ன பண்ணினார் அப்படின்னு பார்த்தா அந்த வாளை எடுத்து தன்னையே மாய்ச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாராம். அந்த வாளை எடுத்தார், தன்னை மாய்த்துக்கொள்ள கழுத்துல அப்படி கத்தி எடுத்துட்டு போனாராம். அப்போ சாட்சாத்காரமாக சார்வ பௌமியாக இருக்கக்கூடிய அந்த பரதேவதை காளியானவள் தன்னுடைய ஸ்வரூபத்தை காண்பித்து அற்புதமான தரிசனத்தை ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கொடுக்கிறாராம். இதை பார்த்து பார்த்து மகிழ்ந்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். முதல் வார்த்தை அம்பாளை பார்த்து சந்தோஷப்பட்ட அவருக்கு வெளியில என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது ஒண்ணுமே புரியல, ஒரு மயக்கத்துக்கு உள்ளானாராம். அதுக்கப்புறம் அப்போ பரமஹம்சர் மயக்கத்திலிருந்து எழுந்த உடனே முதல்ல வந்த வார்த்தை மா அம்மா அப்படிங்கிறது தான். இப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அனுகிரகம் பண்ணின அந்த பவதாரணியானவள் தட்சிணேஸ்வரில் இருக்கக்கூடியவள். கல்கட்டால இருக்கக்கூடிய காளிக்கும் சக்தி பீடங்கள்ல ஒண்ணு. அந்த கல்கட்டா காளிக்கும் தசரா அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப உன்னதமா கொண்டாடப்படக்கூடிய க்ஷேத்திரம் இந்த கல்கட்டா கொல்கட்டா அப்படிங்கிற இடம். அங்கு இருக்கக்கூடிய அந்த காளியையும் பவதாரிணி தேவியையும் நாம் மனமுருகி பிரார்த்திப்போம், அவருடைய பேரருளை பெறுவோம். நமது நலன் தரும் நவராத்திரியில இப்ப பார்க்க போறது திரு மகேஷையர் அவர்கள் நிறைய ஆன்மீக தகவல்கள் நம்மளோட பகிர்ந்துக்கவிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த துர்கா தேவி பூஜையான மூன்றாவது நாளுடைய சிறப்பு பத்தியும் நம்மளோட பேச போறாங்க, பார்க்கலாம். காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாத்ய தீமஹி தன்னோ துர்கி பிரஜோதயாஜை துர்காய நமஹ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். நலன் தரும் நவராத்திரி. இந்த நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே அம்பாளுக்கு 9 நாட்கள் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அம்பாளுடைய விசேஷங்கள். இந்த விசேஷமான நாட்களில் நம்ம வீட்டில் கொழு வச்சுருப்போம். தினம் தினம் பார்த்துட்டுலாம் வாசலில் வித்தியாச வித்தியாச வித்தியாசமான கோலங்கள்லாம் ஆடுவோம். இந்த கோலங்களில் நவராத்திரிக்கு என்னென்ன இடணுங்கிறது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு.
கோலங்கள் இடுறதுல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா, சங்கு கோலம்ன்றது ரொம்ப விசேஷம், சக்கர கோலம்ன்றது ரொம்ப விசேஷம், தேர் கோலம்ன்றது ரொம்ப விசேஷம், அதே மாதிரி ஸ்வஸ்தி கோலம்ன்றது ரொம்ப விசேஷம், ஓம்கார கோலம்ன்றது ரொம்ப விசேஷம், புஷ்ப கோலம்ன்றது ரொம்ப விசேஷம், தாமர கோலம்ன்றது ரொம்ப விசேஷம். இது போன்ற பல்வேறு கோலங்கள் நம்ம இடும் பொழுது அந்த கோலத்தில் அம்பாள் வந்து இருந்து அமருவாள் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த கோலங்கள் இட இட என் வீட்டில் இன்னைக்கு நவராத்திரி கொண்டாடுறா. எப்படி ஒரு ஆலயங்கள்ல பார்த்துட்டேன்னா, உற்சவ காலத்துல அந்த முன்னாடி இருக்கக்கூடிய கொடி மரத்துல பார்த்துட்டேன்னா, உற்சவம் ஆரம்பிக்கும் போது கொடியேற்றம் நடக்கிறதோ, அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்துட்டேன்னா, மாவளையும் கோலமும் அப்படிங்கிறது இந்த வீட்டில் அம்பாள் குடிகொண்டிருக்கா, இந்த வீட்டில் இந்த விசேஷங்கள் நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ஆக அந்த கோலங்களை இட்டு அம்பாளுக்கு தினம் தினம் பார்த்துட்டோம்னா பிள்ளையார் பிடிச்சி பூஜை பண்ணுறது வழக்கம். பிள்ளையார் யாரு? முன்னவனே, ஆடை முகத்தவனே, முக்தி நலம் சொன்னவனே, தூய்மை சுகத்தவனே, மன்னவனே, சிற்பரனே, செஞ்சடையான் சேகரனே, நிந்தாள் சரணம் சரணம். நம்ம சித்த புருஷர்கள்லேருந்து, யோகிகள்லேருந்து, ரிஷிகள்லேருந்து, பிரகிருதண்டி முனிவர்லேருந்து, கச்சியப்ப சிவாச்சாரியார்லேருந்து, வள்ளலார்லேருந்து, எல்லா தெய்வங்கள் எல்லாரும் வணங்கக்கூடிய தெய்வம் முதற் முதற் கடவுள் பிள்ளையார். ஆதி மூலமாக இருக்கக்கூடியவர் பிள்ளையார். அவரை வழிபட்டு நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் இந்த காரியங்களில் நிச்சயம் வெற்றி பெறும். ஆக தினம் தினம் அந்த இடத்துல பிள்ளையாருக்கு நம்ம வணங்கி அதுக்கப்புறம் அம்பாளுடைய நாமங்களை சொல்றோம். அம்பாளுடைய அஷ்டகம் ஐங்கிரி நந்தினி நந்தித்த மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுது. அம்பாளுடைய துர்காஷ்டகம் படிக்கிறது, துர்கை அம்பாளுடைய பாடல்களை பாடுறது, துர்காம்பாளுடைய மூல மந்திர ஜபத்தை ஜபிக்கிறது. சில வீட்டில் பார்த்துட்டேன்னா 108 அஷ்டோத்திரம், சில வீடுகளில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அம்பாளுக்கு 16 அஷ்டோத்திரம், சில இடங்களில் பார்த்துட்டேன்னா 1008 சகசிரநாமார்ச்சனை பண்ணுறது உண்டு, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா லட்சார்ச்சனை பண்ணுவா தினம் தினம், சில இடங்களில் விளக்கு பூஜை பண்ணுறது உண்டு. உலகமெங்கும் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களில் விசேஷ விதமாக தினம் தினம் அபிஷேக ஆராதனையுடன் கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான வழிபாடு இந்த வழிபாடு. இந்த வழிபாடில் உன் கஷ்டங்கள் போக்க நான் இருக்கேன். நவரத்னம் பதித்த அந்த அம்பாள் வந்து எப்படி அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு சொன்னால், சட்டுன்னு அனுகிரகம் பண்ணுறாளாம். இப்போ தினம் தினம் அப்போவே சொன்ன மாதிரி சுமங்கலி ரூபமாக வீட்டுக்கு வந்து அனுகிரகம் செய்கிறார். இந்த சுமங்கலி மட்டும் கிடையாது, பாலா குழந்தை வடிவத்தில் வந்து அனுகிரகம் பண்ணுவாளாம். இந்த மூன்று ராத்திரிகளில் மக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டுருப்பாள். ஒன்று காலராத்திரி, மகாராத்திரி, மோகராத்திரிங்கிற மூன்று ராத்திரியில் சிரமப்பட்டிருப்பாள். இந்த அத்தனை சிரமங்களையும் போக்க நவராத்திரி அப்படிங்கிற ராத்திரி வருது. அந்த காலத்தில் ஏதாவது கஷ்டம்னு கோயிலுக்கு போனோம், ஏதாவது கஷ்டம்னா கவலைப்படாதமா, நவராத்திரிக்கு அப்புறம் நிச்சயம் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாளாம். ஏன்னா இந்த இடத்துல அம்பாளை ஸ்துதி பாடும் பொழுது, அம்பாளை வணங்கும் பொழுது ஒரு நாளாவது அம்பாள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு போயிடுவாளாம். ஒரு சுமங்கலி ரூபமாக வந்துடுவாளாம், ஒரு பாலா ரூபமாக வந்துடுவாளாம். அவ்வளவு விசேஷங்கள். குடும்பத்தை காத்து, குழந்தைகளை காத்து, கணவரை காத்து, ஒரு தாயாக இருந்து தன்னை தாண்டிய நிலையில் அனைவருக்கும் எல்லா விதமான சேவை செய்யக்கூடிய ஒவ்வொரு பெண்கள் ரூபமாக அம்பாள் வந்து காட்சியளிப்பக்கூடிய அற்புதமான இந்த நவராத்திரி. அம்பாளுக்கு கொழு வைத்து வழிபடுறோம். அந்த கொழு வைத்து வழிபடும் போது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நேவேத்தியத்துக்கு அவ்வளவு மகத்துவம் கொடுக்குறார். மூன்று மூன்று நாட்களாக பிரித்து நேவேத்தியத்துக்கு அவ்வளவு மகத்துவங்கள் கொடுக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் குங்குமார்ச்சனைக்கு அவ்வளவு மகத்துவங்கள் கொடுக்கப்படுறது. தீபங்களுக்கு, தீப ஆராதனைக்கு, ஆரத்திக்கு, நமஸ்கரணங்களுக்கு, சுவாமியினுடைய நாமங்களுக்கு அவ்வளவு மகத்துவம். இது ஒவ்வொரு நாட்களும் நவராத்திரியின் சிறப்புகளில் நம்ம பார்க்க போகிறோம். நலந்தரும் நவராத்திரி உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து கொழு தரிசனம், நவராத்திரியின் சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு நாளும் நவராத்திரியினுடைய சிறப்புகள் பார்க்க போகிறோம். மீண்டும் நாளை அம்பாளுடைய விசேஷங்கள், நவராத்திரியில் அம்பிகையின் சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். நன்றி,
நவராத்திரி அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவில்கள்லயும் வீடுகள்ல மட்டும்தான் கொலு வச்சு நம்ம அழகு பார்க்கணும்லாம் கிடையாதுங்க. நிறைய ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பசங்களோட சேர்ந்து நவராத்திரி கொலு எல்லாம் வச்சிருப்பாங்க. அது பாக்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். சோ அந்த படிக்கிற பிள்ளைங்க கிட்ட அவங்கவுங்க வீட்டுல இருக்கிற டாய்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் வச்சு ஒரு கொலு எல்லாம் டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, வள்ளுவர் கோட்டம் எடுத்துக்கோங்க, பூம்புகார், இந்த மாதிரி நிறைய வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொலு பொம்மைகளை ரொம்பவே அழகா வச்சிருப்பாங்க. சோ பூம்புகார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா வருடங்களுமே நீங்க அங்க போனீங்கன்னா ரொம்ப சிறப்பா கொலு பொம்மைகள் எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. சோ இந்த கண்காட்சியெல்லாம் நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த வருஷம் புதுசாக நிறைய எந்த வருஷமும் வராத சில கொலு பொம்மைகளை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் குபேரன் செட்டு, தசவதார செட்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பொம்மைகள்லாம் இங்கே இதில் வச்சுருக்கோம். இந்த பொம்மைகள்லாம் காகித பேப்பர் மெஷி அல்லது கிளேயில் செய்யப்பட்ட பொம்மைகளாக இருக்குது. இதில் நியர் அபவுட் ஒரு 500 வெரைட்டிஸ் ஆஃப் பொம்மையை வந்து நாங்கள் விற்பனைக்காக வச்சுருக்கிறோம். எவ்ரி டைம் வந்து இதனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய பப்ளிக் வந்துக்கிட்டே இருக்காங்க. முதல்ல ஆரம்பித்ததுலேயோட இப்போ வர வர வந்து அதிகமான கூட்டங்க வர்றாங்க, அதிகமான கஸ்டமர்ஸ் வர்றாங்க. பொதுவாக வந்து இந்த பொம்மைகள் வந்து ஃபாரின்ல என்ஆர்ஐஸ் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. இங்கே உள்ள ரிலேட்டிவ்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ் வாங்கி எங்கள்கிட்ட கொடுத்து நாங்களே அனுப்புகிறோம், இல்லை அவங்களே அனுப்பிடுறாங்க. இப்போ கனடா, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, லண்டன், மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரிக்கு இடத்துக்கெல்லாம் அனுப்புகிறோம். அது இல்லாமல் வெளி மாநிலத்தில் உள்ள தமிழ் இருக்கிறவங்க கண்காட்சிக்காக அது கூட அனுப்புகிறோம். இப்போ ரிஷிகேஷுக்கு அனுப்பியிருக்கிறோம், பாம்பேக்கு அனுப்பியிருக்கிறோம், இந்த மாதிரிக்கு நிறைய பிளேசஸுக்கும் கூட நாங்கள் அனுப்புகிறோம். இங்கிறது பொம்மைகள் அந்த கொலுவில் பார்த்தீங்கன்னா கடவுள்லேருந்து ஆரம்பித்து இனிமே புழு பூச்சி விலங்கினங்கள்லேருந்து அத்தனையும் ஒரே இடத்துல தான் இருக்குது. இந்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மேலே பார்த்தா கடவுள் இருக்கும், கீழே பார்த்தாலும் எல்லா அனிமல்ஸ்லேருந்து ஆரம்பித்து அத்தனையும் வச்சுருக்கு. அப்படின்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே பரபிரம்மம் தான் இருக்குங்கிற பெரிய வேதாந்த தத்துவத்தை தான் இந்த கொலு படி மூலமாக நமது மதம் எடுத்து சொல்கிறது. அப்படி ஒரு உயர்ந்ததான இந்த நவராத்திரியில் அதை நமக்கு எப்படி கொண்டாடணும் அப்படின்னு காஞ்சி பெரியவர் சொல்லி கொடுத்ததை அவர் பண்ணினதை ஒரு தீமேட்டிக் ஷோவாக இங்கே பாரதிய வித்யா பவனில் மயிலாப்பூரில் கொலுவாக வச்சிருக்கு. சரி, மகாபரிவர் வந்து சிவசக்தி ஸ்வரூபம் அந்த தீமை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணோம். சரி, அது வந்து சிவன் ஃபுல்லாகவே சிவமயமாக இருக்கார் அவர், அதனால் சிவனாக ரீஇன்கார்னேட் அதை போட்டி போடலான்னு அது ஒன்று நினச்சோம். அப்புறம் அவரோட டீச்சிங்ஸ் எப்படி குழந்தைங்களுக்கு ரீச் ஆகும்னு பார்த்தப்போ எனக்கு தெரிஞ்ச சில ஃபியூ டீச்சிங்ஸ் லைக் வேத பாடசாலா, அவர் வந்து அதை வந்து ஸ்ட்ராங்காக வந்து குழந்தைங்கள் வேதம் கற்றுக்கணும், அது லோகக்ஷேமத்துக்கு லோகக்ஷேமத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கா. சரி, அதை வந்து குழந்தைங்களுக்கு ரீச் பண்ணணும்னா அவளுக்கு புக்காவோ கட் அவுட்டாவோ வச்சாவோட டால்ஸாக இருந்தால் இட் வில் ரீச் தம்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் கிரியேட்டிங். அது போல் பண்ண ஆரம்பித்தோம், பொம்மைகளாக பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்புறம் 108 பெரியவாக பண்ணால் எப்படி அப்படின்னு ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசுலேருந்து அவரோட இது ஒரு பெரிய ஆர்டரில் இருக்காட்டிலும் சின்ன வயசுலேருந்து அவரோட அதை கொண்டு வந்து கண்ணாடி போட்டுக்கிற அந்த இது வந்து பாதியில் தான் வரும் பார்த்தீங்கன்னா. அது போல் வச்சு அதை ஒரு இது பண்ணோம். இந்தியா கல்ச்சர் வந்து குழந்தைங்களுக்கு போய் சேரணும்னு அதுவும் பொம்மையில் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து அதை வச்சு வைக்க ஆரம்பித்தோம். அப்புறம் நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இப்போ அந்த போர்ட் கேம்ஸ்லாம் யாருக்குமே பல்லாங்குழி அந்த ஆடு புலி ஆட்டம்லாம் சுத்தமாக தெரியவே தெரியாது அவளுக்கு, எல்லாருக்குமே மொபைல் ஐபேட் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதை பண்ணி வச்சு அவங்களுக்கு காட்டணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட் எடுத்தோம். சரி, அப்படியே பண்ணிட்டு வந்து மற்ற கடவுள் எல்லாமும் விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ்வலாக நவராத்திரினாலே தசாவதாரம், அஷ்டலட்சுமி இதெல்லாம் ஒரு டிப்பிக்கலாக வச்சுடுவோம். ஸோ அதெல்லாமும் வி மேட் அன் எஃபர்ட் அங்கே வச்சுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா உச்சவர் வாகனம், மயிலாப்பூர் அனுஷம் நான் அட்டன் பண்ணுவேன், 1 இயராக தான் நான் அட்டன் பண்ணுறேன். அங்கே பார்த்தோம்னா எவ்ரி அனுஷ நட்சத்திரத்துக்கு பெரிவால வந்து ஒரு வாகனத்தில் வச்சு 4 மாட வீதியிலையும் நல்லா அலங்காரம் பண்ணி எடுத்துன்னு போவா. ஸோ நவராத்திரி ஆனதுனால 9 வாகனம்
வாகனம் வைக்கணும்னு சொல்லி ஒரு எஃபர்ட் பண்ணி கஜவாகனம், மயூர வாகனம், அப்புறம் ஆதிசேஷ வாகனம், சூரிய பிரபா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு எஃபர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். சரி நேர்களே, இன்றைக்கு இந்த மூன்றாவது நாள் நவராத்திரியை ரொம்பவே சிறப்பா நம்ம கொண்டாடி மகிழ்ந்தோம். நிறைய விஷயங்களையும் நீங்க கேட்டு பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் அனைவருக்குமே வந்து பயனுள்ள செக்மெண்ட்ஸா அமைஞ்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.